ஏய், நம்ம எல்லாரும் விளையாடுறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு ஸ்பின்னிங் கேம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அது உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அக்கா, ஸ்பின்னர்னா அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரா அக்கா? அதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நோ சிஞ்சு, நானே என்னோட கையால இத பண்ணியிருக்கேன். இத பாத்தீங்களா? இந்த மாதிரி மேல புடிச்சிட்டு சுத்தி விட்டுட்டா அது அப்படியே நல்லா ரொட்டேட் ஆயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நின்றோம். சூப்பரா இருக்கு லிலி, இத வச்சு என்ன விளையாட போறோம்னு சொல்லு. நான்சி, இத அப்படியே இந்த மாதிரி சுத்தி விட்டுட்டா யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து நிக்கும் இல்லையா, அவங்க மத்தவங்க சொல்றத செய்யணும். போங்கக்கா, நீங்க ஏதாவது ஈஸியா சொல்லுங்க. இது சுத்தி வந்து நின்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேணா நான் வர்றேன். இந்த மாதிரி செய்யணும்னு எல்லாம் சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேங்கா. ஓகே சிண்டு, அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு வந்து இந்த சர்க்கிள்ல வச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த மாதிரி நிக்காம ஃபுல் சர்க்கிள்ல நில்லுங்க. அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே கைஸ், எல்லாரும் சர்க்கிளா நின்னுட்டீங்கல்ல, இப்ப அவங்கவங்க கொண்டு வந்த கிஃப்டை கொண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வெச்சிடுங்க. எதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, பேக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா, நான் ஒரு இடம் சுத்தி பாக்குறேன். அக்கா, சூப்பர் செம்மையா சுத்துதுக்கா. இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் சுத்த போறீங்க? லில்லி, நானே ஃபர்ஸ்ட் சுத்துறேன்ப்பா. நிறைய கிஃப்ட் இருக்கு. அப்பதான் ஏதாவது ஒரு இடத்துல நின்னா கூட கண்டிப்பா அந்த இடத்துல கிஃப்ட் இருக்கும். எங்க நிக்க போகுது, எங்க நிக்க போகுது? நின்று நின்றுச்சு. ஹே நான்சி, நான் கொண்டு வந்த கிஃப்ட் தான் உனக்கு வர போகுது. ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு நான்சி. ரோஸ், நீ கண்டிப்பா சம சூப்பர் கிஃப்ட் தான் பா வச்சிருப்ப. ஆனா என்ன கிஃப்ட்னு தான் தெரியல. ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணனியா? ஹே, இது பாக்கறதுக்கு வந்து மர்மைட் டைரியா? ரொம்ப அழகா இருக்குப்பா. அதுலயும் இந்த மேல இருக்கிற கவர் சூப்பரா இருக்கு ரோஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான்சி, இதுல இருக்கிற ஷீட்ஸ் எல்லாம் மூணு கலர்ஸ்ல இருக்கும் தெரியுமா? ப்ளூ, பர்பிள் அண்ட் பிங்க். Thank you so much, Rose. உண்மையாவே இந்த மர்மைட் டைரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லில்லி அக்கா, அடுத்தது நான் சுத்திடுறேன்க்கா. நான்சி அக்கா சொன்ன மாதிரி நிறைய கிஃப்ட் இருக்கிறப்பவே சுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லாட்டி கடைசியில கிஃப்ட் எல்லாம் தீந்து போய் ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் யாரோ நின்றுச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சிண்டு, உன்னோட டர்ன் முடிஞ்சிருச்சு. சிண்டு, எத்தனை தடவை சுத்துவ? சிண்டு, நீ செகண்ட் டைம் சுத்துற. போச்சு சிண்டு, இந்த டைமும் எந்த கிஃப்டும் இல்லாத இடத்துல தான் ஆரோ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேல ட்ரை பண்ணாத. போங்கக்கா நீங்க, நான் கண்டிப்பா இன்னொரு தடவை சுத்த தான் போறேன். நீங்க கிஃப்ட் வைக்காதது உங்க தப்பு தான், அது என்னோட தப்பு கிடையாது. ஆரோ எங்க போயினாலும் கிஃப்ட் கிடைக்கணுங்கிறது தான் ரூல். ஓகே சிண்டு, சண்டை போடாம நான் என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. லில்லி அக்கா, நீங்களும் ரோஸ் அக்கா மாதிரி கண்டிப்பா சூப்பரான கிஃப்ட் தான்க்கா வச்சிருப்பீங்க. சிண்டு, இது என்னன்னு தெரியுதா? இதுக்குள்ள ஃபுல்லா வந்து கையில போடுற ரிங்ஸ் இருக்கு. எடுத்து கையில போட்டு பாரு சிண்டு. ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன். உனக்கு கண்டிப்பா இது பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். அக்கா, உண்மையாவே இது சூப்பரா இருக்குக்கா. என் கைக்கு கூட இது கரெக்டா செட் ஆகுது. எல்லா டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. பூ போட்ட டிசைன், அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், பிரின்சஸ் கிரவுன் மாதிரி இருக்குக்கா. இதெல்லாம் எங்கக்கா வாங்குறீங்க? இது ஹார்ட் போட்டிருக்கு. இது என்னது? இது பாக்கறதுக்கு குட்டி பொம்மை மாதிரி இருக்கு. இது குட்டியா கியூட்டா எலிஃபண்ட்க்கா. எனக்கு இந்த ரிங் செட் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நல்லவேளை நான்சி அக்கா மாதிரி நானும் ஃபர்ஸ்டா சுத்தி விட்டதால எனக்கு சூப்பர் கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அக்கா, அப்ப ஃபர்ஸ்டா சுத்துறவங்களுக்கு தான் நல்ல நல்ல கிஃப்டா கிடைக்குமா? இருங்க, நான் ஃபர்ஸ்டா சுத்திடுறேன். அதுக்கு அப்புறம் மத்த கிஃப்ட் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. டே சிண்டு, அதிக பிரசங்கி. எல்லாரும் கிளாக் வைஸ்ல சுத்துனா நீ மட்டும் தலையில ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்க. பாத்துடா, ஸ்பின்னர் எக்கு தப்பா எங்கயாவது போய் நின்ற போகுது. நின்றுச்சு. ஹய்யா, எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் கிட்ட நின்றுக்கு. ஹய்யா ஜாலி ஜாலி. ஓவரா சீன் போடாம ஓபன் பண்ணி பாரு முதல்ல என்ன இருக்குன்னு. இந்த மாதிரி பெருசா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஐயய்யா, என்னது இது? ஒரு பழைய பானை தான் இருக்கு. பிங்கி அக்கா, நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கக்கா. டேய் சிண்டு, இந்த பானையில மோர் ஊத்தி குடி, அப்பவாது உனக்கு கொஞ்சமாவது அறிவு வருதான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த பானையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இதையும் நீங்களே எடுத்துக்கோங்க. நேத்து உங்க எல்லாத்தையும் நான் மிஸ் கிட்ட மாட்டி விட்டேங்கறதுக்காக நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி என்ன இன்சல்ட் பண்றீங்க. கம் ஆன் சிண்டு, நம்ம ஸ்டார்டிங்லயே பேசணும்ல. யாருக்கு எந்த கிஃப்ட் வேணாலும் வரும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னோம்ல. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் சூப்பர் கிஃப்ட் வந்திருக்கு, எனக்கு மட்டும் இந்த பானையா? மண்டி, பாத்தியா, உன் தம்பி கேமுக்கே வரலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது மண்டி? நான்சி, அவன் போனா போகட்டும், நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது யார் சுத்தலாம்? சரி ஓகே, நீங்க எல்லாரும் இருங்க, நானே சுத்தி விடுறேன். இப்ப எப்படி ஸ்பின்னர் மின்னல் வேகத்துல சுத்துது பாருங்க. ஓ மை காட் பண்டி, ஸ்பின்னர் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா சுத்துற? ஸ்பின்னர் ரிப்பேர் ஆயிட போகுது பண்டி. அதெல்லாம் ஒன்னும் ரிப்பேர் ஆகாது அண்ணா. நான் பேக் பண்ண கிஃப்ட் தானா
ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க அண்ணா. சோட்டு, நீ என்ன பேக் பண்ணிருந்தாலும் எனக்கு பிடிக்கும் சரியா? இது ஒரு கேம் தான், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. ஸ்லைமா? ஸ்லைம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நல்லா இருக்கு சோட்டு. ஆமா, நீ என்ன விட்டுட்டு இந்த ஸ்லைம் தனியா எங்க போய் வாங்கிட்டு வந்த? உள்ள ஏதோ பொம்மை இருக்க மாதிரி இருக்கு. இது போக்கிமான் தானே? உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுறது. இதுல இருந்து ஏதோ வாசம் வருது சோட்டு, நல்ல லெமன் வாசம் வருது, மோந்து பாரு. ஆமாண்ணா, இது லெமன் ஸ்லைம் தான்ணா, சூப்பரா இருக்கும்ண்ணா. ஓகே கைஸ், இட்ஸ் மை டர்ன் நவ. நான் இந்த ஸ்பின்னரை சுத்தி விட போறேன். பார்க்கலாம் எனக்கு லக் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. பட் எது வந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் சின்டு மாதிரி கண்டிப்பா சண்டை போட மாட்டேன். கம் ஆன், ஸ்டாப் ஆகாம அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணு, அப்பதான் நான் கிஃப்ட் எடுக்க முடியும். பண்டி பேக் பண்ணிக்கிற கிஃப்டா? அப்ப கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் இப்ப ஓபன் பண்ணி பாக்குறேன். ரோஸ், உனக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன், பட் பிடிக்கலனா தயவு செஞ்சு திட்டிராத ரோஸ். வாவ், பாப்பிட் பண்டி. எனக்கு பாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் டாய் தான் இது. யூனிகார்ன் பாப்பிட் இருக்கு, அது இல்லாம இன்னொரு பாப்பிட் கூட இருக்கு. பண்டி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் எது வந்தாலும் கோபப்பட மாட்டேன். அப்பா தேங்க்ஸ் ரோஸ், மிக்கி மவுஸ் பாப்பிட் கூட இருக்கு பாரு, நல்ல வேளை உனக்கு பிடிச்சிருக்கே. கம் ஆன் பண்டி, எனக்கு பாப்பிட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த யூனிகார்னும் மிக்கி மவுஸ் பாப்பிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட நிறைய பேர் சுத்தி முடிச்சிட்டீங்க, இப்ப என்னோட டர்ன் பா, நான் சுத்துறேன். பிங்கி, உனக்கு நான் பேக் பண்ண கிஃப்ட் தான் வந்திருக்கு. வா வா, இங்கேயே வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. ஏய் பப்ளு, நீ என்னடா பேக் பண்ணிருப்ப? என்னடா இது, பார்க்கறதுக்கு ஏதோ சாமி சிலை மாதிரி இருக்கே. பிங்கி, யாராவது சாமி சிலையவெல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்களா? நல்லா பாரு அது என்னன்னு. என்னடா இது, பார்க்கறதுக்கு யூனிகார்ன் டாய் மாதிரி இருக்கு, ஆனா இதை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இதை சும்மா அப்படியே டேபிள் மேல வச்சுக்கணுமா அழகுக்கு? நோ பிங்கி, நானும் பப்ளுவும் சேர்ந்துதான் அதை பேக் பண்ணோம். அது ஒரு யூனிகார்ன் நைட் லேம்ப். கீழே ஸ்விட்ச் இருக்கு பாரு, அதை ஆன் பண்ணி பாரு, லைட் எரியும். ஹாய், நைட் லேம்பா? அட ஆமா, ஸ்விட்ச் இருக்கு. என்னப்பா இது, லைட் எரியும்னு சொன்னீங்க, வெளிச்சமாவே இல்ல. பிங்கி, இங்க வெளிச்சத்துல வச்சு பார்த்தா தெரியாது. பிங்கி, என்கிட்ட கூட நான் இருட்டுல வச்சு காமிக்கிறேன், இது சூப்பரா இருக்கும் தெரியுமா? வாவ், சூப்பரா இருக்குப்பா நைட் லேம்ப், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பப்ளு. ஓகே, எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல, இனி அடுத்து ஐயா சுத்த போறேன். இப்பவாவது எனக்கு சான்ஸ் கொடுங்க. டேய் பப்ளு, உனக்கு என்னமோ நான் அந்த சான்ஸ் கொடுக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த. நின்றுச்சு நின்றுச்சு, எங்க நிக்குது? கரெக்டா வந்து இங்க நின்றுச்சு. என்னது இது, பாக்கறதுக்கு இவ்வளவு குட்டியா இருக்கு. சரி, எது வந்தாலும் நான் சந்தோஷமா படுவேன், சின்டு மாதிரி ஓடி போக மாட்டேன். ஹாய், வாட்டர் கலர்ஸா? நல்லாதான் இருக்கு பா, தேங்க்ஸ் பா. ஓகே கைஸ், இப்ப நான் சுத்தி விட போறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, என்ன கிஃப்ட் வர போகுதுன்னு. பாவம் லில்லி, இவ தான் இந்த மெஷினை செஞ்சுட்டே வந்தா கடைசியா தான் ஓபன் பண்றா. லில்லி, ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு லில்லி. வாவ், பாக்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கே, இது என்ன டான்ஸ் இது? இது நாங்க எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணோம் லில்லி. இது வந்து ஆக்சுவலி ஒரு பர்ஸ் தெரியுமா, யூனிகார்ன் மாடல். மேல ஜிப் இருக்கு பாரு, ஓபன் பண்ணி நீ என்ன வேணாலும் வெச்சுக்கலாம். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான்சி, தேங்க் யூ சோ மச் பா. உண்மையாவே எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கோச்சிட்டு போன உடனே நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, இது என்ன பெட் மாதிரி இருக்கு. சரி, நான் படுத்து தூங்குறேன் கொஞ்ச நேரம். ஏ சிண்டு, ஒழுங்கா எந்திரிச்சிரு, அதுதான் ஸ்பின்னிங் கேம்ல லில்லிக்கு வந்த கிஃப்ட். ஹே சிண்டு, யூ லிட்டில் நாட்டி ஃபெல்லோ, முதல்ல என்னோட கிஃப்ட் மேல படுக்கறதை விட்டுட்டு எந்திரிச்சு நில்லு பாய். ஓ, இது உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட் தானா? அப்ப எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நீங்க தானே இந்த கேம கண்டுபிடிச்சீங்க, எல்லாத்துக்கும் நல்ல நல்ல கிஃப்டா வந்திருக்கு. எனக்கு மட்டும் என்ன பழைய மண்பானைய கொடுத்து ஏமாத்துறீங்களா? அண்ணா, என்னன்னா நீங்க மட்டும் ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க நானும் வந்து படுக்கிறேன். நான்சி அக்கா, பிங்கி அக்கா, எல்லாரும் வந்து படுத்து பாருங்களா, சூப்பரா இருக்குக்கா. என்ன ரெண்டு பேரும் ஓவர் பில்ட் அப் குடுக்குறீங்க? சரி இருங்க, நானும் வந்து படுத்து பாக்குறேன். அட ஆமா, நல்லா தான் இருக்கு. கம் ஆன் கைஸ், நான் நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கணும்ங்கறதுக்காக இந்த கேம் கண்டுபிடிச்சேன். கடைசில நீங்க எனக்கு வந்த கிஃப்ட் மேலயே பெட் மாதிரி போட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். லில்லி லில்லி, போகாத லில்லி, ப்ளீஸ் லில்லி.